subscribers, welcome back to my hairstyle. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல because I am busy with my studies. வேற சொல்லியே கொல்றாங்க. இது ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தர அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். எல்லாரும் என்னோட garden tour வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்றேன். கிளிக் பண்ணி பாருங்க. அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல நம்ம garden அப்டேட் பார்க்க போறோம். सो नम वीडियो को मेकमोल नम चल मेहर स्टैल् सब्सक्रेब पड़ा सीक्रम सब्सक्रेब पड़िड़ूंगे बिल नोटिफिकेशन क्लिक पड़िड़ें अभी नम्बर नेक्स्ट वीडियोसा नहीं मिस्पन पाक मुड़ी இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு வந்து முளைக்க போடுறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸோட விதைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அத முளைக்க போடுறதுக்காக நான் இங்க ஒரு garden bed மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் அத பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா clean பண்ணிட்டு கூட்டிட்டு அதுக்கு அப்புறம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் நம்ம விதையெல்லாம் தனித்தனியா ஒரு ஒரு இடத்துல போடுறதை விட ஃபுல்லா வந்து நம்ம clean பண்ணிட்டு ஒரே இடத்துல லைனா போட்டோம்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல அதனால இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை ஃபுல்லா கூட்டி clean பண்ணிரலாம் இப்போ இந்த இடத்தை ஃபுல்லா வந்து கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லா கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து இந்த இடத்துல வந்து நிறைய புல்லுலாம் இருக்கு சோ இதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துறலாம் இது இருந்துச்சு அப்படினா நம்ம விதை போட்டு அந்த பிளான்ட் வந்து முளைச்சு வரும்போது இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சோ இத இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துறலாம் இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா நான் வந்து இந்த புல்ல எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நான் பெருசா உள்ள புல்ல எல்லாமே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் வந்து நம்ம விதை போடும்போது தோண்டுவோம்ல கொஞ்சம் சோ அதுலயே வந்து எல்லாமே ஃபுல்லா க்ளீன் ஆயிடும் அதனால நான் இப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண்ணு ஃபுல்லாவே ரொம்ப ட்ரையா இருக்கு சோ இதெல்லாம் இப்படி தோண்டி விட்டுட்டோம் அப்படினா நமக்கு விதை போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் மண்ணு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால நான் இதல கொஞ்சம் லைட்டா வந்து தண்ணி வந்து தெளிச்சி விட்டுக்கறேன் இப்போ இந்த இடத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம விதை போடுறதுக்காக செங்கல் அடிக்கி நான் ஒரு border மாதிரி rectangle shapeல பண்ணலாம்னு இருக்கேன் सो इप्पा वंदु फुल्ला वंदु सिंगल अडिक्कीट्टु नम्म ओरु बॉर्डर माद्री रेडी पण्णलाम इप्पा एन कूड सेंदु एन्नोड सिस्टरुम एनक्कु हेल्प पण्रांगा नांगा रेंडु पेरुम सेंदु दान पण्रोम ना मुन्नाडिये सोन्ना माद्री இந்த நம்ம border மாதிரி பண்றோம்ல இதுக்கு உள்ள வந்து நம்ம லைனா விதை போட்டோம் அப்படினா அந்த விதை வந்து முளைச்சி வரும்போது நம்ம தூரத்துல இருந்து பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் சோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா விதையுமே வந்து தனி தனி இடத்துல போடுறதை விட இந்த மாதிரி ஃபுல்லா garden bed மாதிரி பண்ணிட்டு அதுல வந்து நம்ம எல்லா விதையுமே பக்கத்து பக்கத்துல போட்டோம்னா சோ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து முடிஞ்சிரும் அதுவும் இல்லாம பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுல வந்து நான் பாதி தான் வந்து அடுக்கி முடிச்சிருக்கேன் அதுக்குள்ள வந்து மழை வந்திருச்சு சோ இந்த வர்க் வந்து இனிமே நம்ம நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போறோம் இப்போவே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இனிமே வந்து மழை நின்னதுக்கு அப்புறமா நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது இனிமே நமக்கு நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண முடியும் சோ நாளைக்கு பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் சோ இந்த மழை பெய்ற கேப்ல நம்ம ஒரு குட்டி garden அப்டேட் பாத்தறலாம் இந்த பூக்கு பேரு தான் அடுக்குமல்லி நல்ல லேயர் லேயரா அடுக்கடுக்கா இருக்குல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ நான் வந்து garden tourல ஏற்கனவே சொல்லிருப்பேன் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப அதிகமா வராது அப்படினு சொல்லி ஆனா இப்போலாம் ডেইলি நிறைய பூ பூக்குது இதுல எப்படி அப்படினா நான் இந்த மாதிரி அந்த செடியில உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அதுல
வந்து நிறைய பூ பூக்குது. உங்க வீட்ல இருக்க பூச்செடியிலயும் இந்த மாதிரி நிறைய பூ வராம இருந்துச்சு அப்படினா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத கட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பூ வரும். அதே மாதிரி இந்த செம்பருத்தியும் ডেইলি நிறைய பூ பூத்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இதுல ஒரு 5 ல இருந்து 6 பூ வரைக்குமே பூக்குது. ரொம்ப அழகா இருக்கு இத பார்க்கிறதுக்கே. அதோட அதோட லைட் கலர் தான் வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா இதுவரைக்கும் நம்ம கார்டன்ல இல்லாத ஒரு மரம் பாதாம் மரம். அதை இன்னைக்கு நம்ம வச்சிர போறோம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாதாம் மரம் வளக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போதான் கிடைச்சது. இப்போ நம்ம வச்சிரலாம். இப்போ இத நாம கவர்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வச்சிரலாம். மரம் வளக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு இவ்ளோ வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன அவ்வளோதான், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பாதாம் மரத்தை வச்சாச்சு. இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே. நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக செங்கல் அடுக்கி முடிச்சிட்டேன். நிறைய வெதர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதை லாங்காகவே பண்ணியிருக்கேன். என்னோட சிஸ்டர் இங்கே எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஐயோ அறிவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கத்திரிக்காய் செடி வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சின்ன செடி தான். நான் வந்து விதை வாங்கலான் தான் இருந்தேன். ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக அவங்களே வந்து முளைக்க போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதையே நான் வாங்கிட்டேன். விதையாக நம்ம வந்து முளைக்க போடுறதை விட இந்த மாதிரி குட்டி செடியாக வச்சிட்டோம்னா இது சீக்கிரமாக வளரும்ல. ஸோ அதனால் நமக்கு ஜாலி தானே. அதனால தான் இப்போது எங்களோட மம்மி வந்து செடி வச்சிட்ருக்காங்க. அடுத்ததான் என்னோட சிஸ்டர். எல்லாரும் வைக்கும் போது நம்மளும் ஒன்று வைக்கணும்ல. ஸோ அடுத்ததான் நான் வைக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம வந்து கத்திரிக்காய் செடி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ வைக்க போறோம். இப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக வெண்டைக்காய் விதை போட போகிறோம். நான் வந்து ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு விதை போடுறேன். ஏன்னா 4-5 போட்டோம்னா ரொம்ப அடர்த்தியாக வளரும்ல. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ரெண்டு ரெண்டு வச்சோன்னா ஸோ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு லைனாக அழகாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக இப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக நம்ம வந்து வெண்டைக்காய் விதை வச்சாச்சு. இப்போது தேர்ட் ரோ ஃபுல்லாக முள்ளங்கி விதை. நான் வந்து இதை வந்து கொஞ்சம் அடர்த்தியாகவே போடுறேன். இது அப்போ தான் வளர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போது தேர்ட் ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த ரோ ஃபுல்லாக நான் வந்து தக்காளி விதை போட போகிறேன். இது வந்து நம்ம லைனாக போடணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து அப்படியே தூவி விட்டுட்டால் போதும். ஏன்னா தக்காளி செடி வந்து எல்லா விதையிலையும் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அடுத்த ரோவில் வந்து மிளகாய் விதை. இது வந்து நான் வாங்கினது கிடையாது, நானே மிளகாலேருந்து எடுத்தேன். இது வருமானு தெரியல, இருந்தாலும் போட்டு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ரோவில் கொத்தரங்காய் விதை. நம்ம வந்து கிளஸ்டர் பீன்னு சொல்லுவோம்ல அது. இந்த விதை வந்து நான் ரெண்டு ரோலையுமே வச்சுருக்கேன். எது வருதுன்னு பார்க்கலாம்.
அடுத்த ரோல வந்து கத்திரிக்காய் விதை. நான் வந்து கத்திரிக்காய் செடியும் வச்சிருக்கேன், கத்திரிக்காய் விதையும் போட்டிருக்கேன். எது வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம கார்டன் பெட்டோட லெஃப்ட் சைடு கார்னர் ஃபுல்லாகவே கீரை விதை போட போகிறேன். கீரை வந்து 1 மந்தில் வளர்ந்துடும், நம்ம வந்து எடுத்துடலாம். அதனால தான் இதை தனியாக போடுறேன். இது வந்து முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கீரை. இதை வந்து நம்ம லைட்டாக தூவி விட்டாலே போதும், லைனாக போடணும்லாம் இல்லை. கீரையும் அதே மாதிரி தான், நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஒரு 4-5 ரோ போட்டிருக்கேன். கீரையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்துடும் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான். இப்போ நம்ம கீரை விதையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்க கார்டன் பெட்டில் நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லாக விதை போட்டுட்டேன். சென்டரில் வந்து கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த விதைலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாமே நான் போடணுன்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து கனகாமரம் செடி வைக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி கார்டன் டூரில் பார்த்துருப்பீங்க, நம்ம கார்டனில் ஆல்ரெடி ஒரு கனகாமரம் செடி இருக்குது. இது வந்து செகண்டு. அடுத்ததாக நம்ம வைக்க போகிறது வந்து ஓமவல்லி செடி. இதை வந்து கற்பூர வள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதோட லீஃப் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்துட்டு சுத்தமாக போயிடும். இந்த கற்பூரவல்லி செடி வந்து நாங்கள் இப்போ இருக்க வீட்டில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது வருமானு தெரியல, பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பிரியாணி இலை செடி. இதுவும் வந்து நாங்கள் இப்போ இருக்க வீட்டில் நிறையவே இருக்குது. நாங்கள் வந்து பிரியாணி செய்யும் போது இது அப்படியே செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தான் பிரியாணி இலை சேர்ப்போம். இதுவும் வந்து நான் அதோட அடிப்பக்கம் வந்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதுவும் வருதான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பாவக்காய் விதை. இது வந்து கொடியாக வர்றதுனால இதை நான் தனியாக போடுறேன். 3 ரோவில் ஒன்று ஒன்று தான் வைக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வைக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் விதையும் முளைக்க போட்டாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வச்ச விதைக்கு எல்லாமே தண்ணி வந்து தெளித்து விடுறேன். தண்ணி வந்து விதைக்கு எப்பயுமே வந்து தெளித்து தான் விடணும். ரொம்ப ஃபோர்ஸாக அடித்தோம்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அண்ட் வழக்கம் போல் நம்ம கார்டனில் உள்ள எல்லா பிளான்ட்ஸ்க்குமே தண்ணி ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் மெஹர் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.